ஸ்ரீ மாத்ரேன மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரெணுகாதேவி பேசுகிறேன் இன்றைய பதிவில் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு அது செய்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்போ ஏற்பட்ட விஷயங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நம்மளோட வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சில பேருடைய வீட்டில் ஆரவார முறையில் பூஜை நடக்கும் நிறைய விஷயங்கள் செலவு செய்து வந்து அமோகமான முறையில் பூஜை நடக்கும் கோவில்களுக்கு போவாங்க பக்தியாக இருப்பாங்க ஜையாக இருப்பாங்க மனசுலேயும் பக்தி அதிகமாக இருக்கும் தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும் ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் எழுந்துக்கும் போதே ஒரு தெளிவான மனநிலையோடு எழுந்துக்க முடியாது எழுந்துக்கும் போதே பிரச்சனையோடு தான் நினச்சிட்டு எழுந்துப்பாங்க அப்படி தான் இன்றைக்கி பல பேருடைய வாழ்க்கை இருந்துக்கிட்டு இருக்குது இந்த நிலைமை என்ன ஆகுதுன்னா அன்றைய நாள் முழுக்க அவங்களால வந்து முழுமையான முறையில் நிம்மதியான முறையில் அந்த நாளை கடத்தவே முடியாது பிரச்சனைகளோடு தான் அவங்க அந்த நாளை கடத்தி ஆகணும் அது வந்து எந்த இடமா இருந்தாலும் சரி அலுவலகமா இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை வந்து வெளி இடங்கள்ல வேலைக்கு சென்றவர்களாக இருந்தாலும் சரி தொழில தொழிலாளர்களா இருந்தாலும் சரி வேற இடத்துல பணி புரியவர்களா இருந்தாலும் சரி ஒரு நாளை பிரச்சனையோடவே கடக்கிறது அப்படின்றது ஒரு மிக 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 ஒரு கடினமான விஷயம் இந்த விஷயத்தை மாற்றி அமைக்கணும் வீட்டில் வந்து தூக்கம் என்பது நிரந்தரமாக வேணும் குடும்ப வெற்றுமை என்பது எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய அன்பங்கள் பரிகாரம் எதுவும் செய்ய வேண்டாம் சின்ன சின்ன விஷயங்களை வீட்டில் செய்தாலே போதும் அது என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம் நம்மளுடைய இடத்துல வந்து கணவன் மனைவி ஒற்றுமை என்பது அவசியமான ஒன்று ஏன்னா வீட்டில் வந்து கணவனும் மனைவியும் சந்தோஷமான முறையில் இருந்தால் மட்டும்தான் நாள் அது இனிமையாக அமையும் அதுக்கு கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு படத்தை வடக்கு முகம் நோக்கி இல்லைங்களா தெற்குலேருந்து இருந்து வடக்கு முகம் நோக்கி இந்த ஒரு படத்தை நீங்க மாட்டி வைக்கிறது அது எங்க மாட்டணும்னா படுக்கை அறையில் மாட்டி வைக்கிறதுன்றது ஒரு விசேஷமான விஷயங்க அந்த வடக்குல அந்த படம் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை என்பது அதிகரிக்கும் செல்வம் என்பதும் சேரும் அவங்க இடத்துல பிரச்சனைகள் என்பது குறையும் அதே சமயம் இரண்டு மைல்கள் ஒன்றாக கூடி ஆடக்கூடிய படம் இரண்டு மைல் வந்து ஜோடியா இருக்கிறது போல ஏதாவது ஒரு புகைப்படத்தையும் நீங்கள் உங்களுடைய படுக்கை ஏரியில் வைத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒற்றுமைகள் என்பது நிச்சயமா உங்களுக்கு நினைச்சு நிற்கும் பூஜை அறையில மயில் இறகுகளை வைத்தால் உங்களுக்கு செல்வம் என்பது அதிகரிக்கும் அதையும் நீங்க அன்பர்கள் பயன்படுத்தி பாருங்க எந்த நேரமும் வீட்டில் வந்து ஒரு மெல்லிய நறுமணம் மனதை கவரக்கூடிய ஒரு நறுமணமான ஊதுபத்தி அகர்பத்தி ஒன்றை எரிய வைப்பது அவசியமான ஒன்று துர்சக்திகள் வந்து வீட்டுக்குள்ள வரத்துக்கும் அஞ்சு நடுங்கோ அந்த ஊதுபத்தி வாசனைக்கு அது போல் ஏன்னா கடையில் கிடைக்கிதுன்னு சொல்லி மிக குறைந்த விலையில மட்டமான ஊதுபத்திகளை தயவு செய்து நீங்க வாங்கி ஏற்றாதீங்க ஊதுபத்தி என்பது கடவுளுக்காக ஒரு கடமைக்காக செய்ய வேண்டிய விஷயம் கிடையாது நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகளை சக்திகளை வெளியே அனுப்பி நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான திரவிய விஷயம் அதனால் அந்த ஊதுவத்திக்காக செலவிடக்கூடிய தொகை வந்து நல்ல முறையில் செலவிட்டு நல்ல ஊதுபத்தியை வாங்கி நிறைய புகை போட வேண்டாம் ஒரே ஒரு ஊதுவத்தி ஏற்றி வைங்க மைல்டாக எந்த நேரமும் வீட்டுக்குள்ளே அது இருக்கணும் அது போல் உங்கள் வீட்டை பார்த்துங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு கண்ணாடி பெட்டி வாங்கி அதுக்குள்ளே ஒரு விளக்கை எந்த நேரமும் வீட்டில் எறி வைப்பது என்பது செல்வத்தை ஈர்த்து நம்ம இடத்துல வெகு விரைவில் நம்மளுக்கு செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய விஷயம் எந்த நேரமும் வீட்டில் ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுவும் அவசியமான விஷயம் அதே போல் வீட்டுக்குள்ளே சமையல் அறையில் ஒரு மூணு விஷயம் என்றைக்கும் குறையக்கூடாது அது என்னென்னு பார்த்திங்கன்னா உப்பு பருப்பு அரிசி இந்த மூணு பொருட்களும் சமையல் அறையில் எந்த நேரமும் நிறைஞ்சு இருக்குதோ அந்த வீட்டில் அன்னத்துக்கு குறைவு இருக்காது அதே சமயம் உங்களுடைய வீட்டில் மூலையில் ஈசான மூலையில் ஒரு இடத்துல ஒரு பதினோரு நாணயங்களை அடுக்கி ஈசான மூலையில் வைங்க அந்த இடத்துல வீட்டை சுத்தம் பண்ணக்கூடிய எந்த பொருளும் அல்லது வந்து காலணிகளும் இருக்கக்கூடாது ஈசான முறையில் வந்து எப்பவும் இருக்க வேண்டியது நீரும் அல்லது இது போல் பணமும் இருந்ததுன்னா நிச்சயமாக உங்கள் இடத்துல செல்வ செழிப்பு ஏற்பட்டு பிரச்சனைகள் என்பது குறையும் இதையும் தாண்டி படுக்கை அறையில் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய தூங்கும்பொழுது ஒரு டம்ளரில் நிறக்க தண்ணி வச்சு தலை வச்சு நீங்கள் தூங்கணும் காலையில் இருந்து அந்த தண்ணியை தலையை சுற்றி கீழே ஊட்டி விடணும்னு சொல்லியிருக்கிறேன் போல் நீங்கள் தொடர்ந்து செய்து வரும்பொழுது உங்களுடைய தூக்கம் என்பது நல்ல முறையில் இருக்கும் சரிங்களா இந்த பதிவு சம்பந்தமாக ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் மூலிமா உங்கள் கருத்தை தெரிவிங்க நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி